வணக்கம். சற்றுமுன் வெளியான மிகவும் பரபரப்பான தகவல், பொங்கல் விளைவாக தமிழகத்தில் அடுத்த 2-3 நாட்கள் மா சுப்பிரமணியன் தெரிவித்த மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் ஊரடங்குரிய முழுமையான செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்வதற்கு கீழே இருக்க சிவப்பு கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொங்கலுக்காக சென்னையிலிருந்து குறைந்தது 800,000 பேர் ஊராக பகுதிகளுக்கு சென்றுள்ளதாக தமிழகத்தில் கோவிட் வழக்குகள் அடுத்த 2 நாட்கள் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் விளைவாக செவ்வாய்க்கிழமை வழக்குகள் அதிகரித்தன என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் 3 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார். 4.79 கோடி மதிப்பிலான 20 படுக்கை வசதியுடன் கூடிய 2 திரையரங்குகள் மற்றும் 4.24 கோடி ரூபாய் மதிப்பிலான கை மாற்று அறுவை சிகிச்சை அரங்கை அமைத்து திறந்து வைத்துள்ளார். மேலும் மருத்துவமனையில் புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சைக்காக மொத்தம் 2.91 கோடி தொடர்பில் ஈகா விழா இயந்திரம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தவிர புதிய தடவியல் மருந்து தொகுதியும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து மட்டும் சுமார் 800,000 பேர் பொங்கலுக்காக கிராமப்புறங்களுக்கு சென்றுள்ளனர். இது செவ்வாய்க்கிழமை அன்று கோவிட் வழக்குகள் அதிகரிக்க வழிவகுக்கிறது. மேலும் இது அடுத்த 2 அல்லது 3 நாட்களுக்கு மேல் அதிகரிக்கும். தொற்று குறைந்துள்ளது. அதாவது 1.5 லட்சம் மாதிரிகள் எடுக்கப்படுகின்றன. நகர்ப்புறங்களில் 1.27 லட்சம் தெருக்கள் உள்ளனர். அவற்றில் 28,219 தெருக்களில் கோவிட் பாதிப்பு உள்ளாயிருக்கிறது. சென்னையில் மட்டுமே 937 தெருக்களும் மற்றும் 3,393 தெருக்கள் கட்டுப்பாட்டு மண்டலங்களாகவும் இருக்கிறது. அது மட்டுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அரசு மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனைகள் மற்றும் கோவிட் பராமரிப்பு மையம் சிசி ஆகியவற்றில் 1.92 லட்சம் படுக்கைகள் உள்ளனர். மேலும் மொத்தம் 900 படுக்கைகள் கோவிட் நோயால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. வழக்குகள் அதிகரித்தாலும் சிகிச்சைக்காக மாநிலம் முழுவதும் 1 லட்சத்திற்கும் அதிகமான படுக்கைகள் காலியாக உள்ளன என்று அமைச்சர் கூறியுள்ளார். இதனிடையே அரசு கஸ்தூரிபா காந்தி மருத்துவமனை ஆர்எம்ஓ கண்காணிப்பாளர் உள்ளிட்ட உரிய நேரத்தில் பணிக்கு வராததற்கு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டு சுகாதாரத்துறை அமைச்சர் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 1 நாள், அதாவது பார்த்தீங்கன்னா 1 வாரத்திற்கு கேஸ்கள் ரொம்பவே அதிகரிக்க கூடும். ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க காரணால கோவிட் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக பரவ வாய்ப்புள்ளதாக மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் ஒரு ஆலோசனை கூட்டத்தில் திடீர் கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படலாம். அதாவது இதே கட்டுப்பாடுலேருந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில கட்டுப்பாடுகள் அதிகரிக்கப்படலாம் என தெரிவித்துள்ளார். இதே மாதிரி பயனத்தை தெரிஞ்சுக்கொள்ள எப்போதுமே நம்ம சேனல் இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.